அகத்திய மகான் இந்த வீடியோவில் குழந்தையின் செயலும் உடலின் ஏமாற்றமும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் என் செயல் யாரொன்றும் இல்லை அல்லையா, இவை அனைத்துமே அகத்தியமகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்தியமானே சத்திய பராபரமே இறைவா இறைவா இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்தியமகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலயமா, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சு காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமா நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. நாம் எல்லாருமே குழந்தையாக பிறக்கும்போது எந்த நோயும் நம்ம உடம்பில் இல்லை. எப்பயுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தது. நம்ம குழந்தையாக பிறந்தவுடனே ரொம்ப தெளிவாக நம்ம உடலில் ஒரு நோயும் இல்லாமல் நல்ல தெளிவாக நம்ம உடல் இருந்துக்கிட்டே இருந்தது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தா, குழந்தையாக இருக்கும்போது 12 வயசு வரைக்கும் முழுக்க முழுக்க தேவர்களுடைய கட்டுப்பாட்டில், தேவர்களுடைய வளர்ப்பில் தான் நாம் வளர்க்கப்படுறோம். என்னதான் நம்ம தாய் தந்தையோடு வளர்க்கப்பட்டாலும் 12 வயசு வரைக்கும் நம்மளுடைய எந்த கர்மாவும் நம்மளை தாக்காமல் தேவர்களான அன்னப்பறவை நிலை கொண்ட அந்த தேவர்கள் தான் நம்மளை காத்து நிற்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி காத்து நிற்கும்போது அந்த குழந்தை பண்ணக்கூடிய அந்த சேஷ்டைகளில், அந்த உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாம் தானாகவே சரியாகும். இது எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து பிறந்த குழந்தை இருக்குது, ஒரு 6 மாதம் குழந்தை, 7 மாதம் குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எவ்வளோ பால் குடிக்கணும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அது பாட்டுக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கும், குடிச்சிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே தூங்கிடும். அம்மாவோட மடியிலேயே தூங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஒரு பெட்டில் போட்டுட்டு அம்மா போய் அம்மா வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த குடிச்சிட்டே இருந்து பால் வயிறு ரொம்பனதுக்கப்புறம் அந்த பால் வந்து ஜீரணம் ஆகுதா இல்லையான்றது அந்த குழந்தை பார்க்கும். கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து உணர முடியும். அதை அப்படி உணரும்போது அது ஜீரணம் ஆகலை, ஒரு மாதிரி எதுக்கழிச்சிக்கிட்டு வருது, வாமிட்டாக வருது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், பால் குடிக்கிற மாதிரி தன்னோட வாயை ஆட்டிக்கிட்டே இருக்கும்.
அந்த வாயும் இந்த தாடையும் அதுக்கப்புறம் இந்த மூளையும் மொத்தத்தையுமே அதை ஆட்டிக்கிட்டே இருக்கும் பால் குடிக்கிற மாதிரி. அப்படி வெறும் வெறுமனை பால் குடிக்காமல் அந்த மாதிரி ஆட்டும்போது நம்ம உடலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஜீரண சக்தி அதிகப்படுது. அப்போ ஜீரண சக்தி அதிகப்படும் போது அந்த பால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீரணம் ஆகாத அந்த பால் வந்து தானாகவே ஜீரணம் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை செய்யக்கூடிய அந்த செயல் அப்படின்னா அந்த செயலை உருவாக்குறது தேவர்கள் தான். அந்த குழந்தையுடைய அறிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த குழந்தை வந்து தேவர்களோட மடியில் வளர்கிறதுனால ஆதி மூலமான இந்த உடல் பற்றின எல்லா ரகசியமும் அந்த குழந்தைகளுக்கு தெரியுது. அதனால தான் அந்த குழந்தை வந்து தனக்கு ஜீரண அஜீரண கோளாறு இருக்கும்போது அந்த வாயை வந்து பால் குடிக்கிற மாதிரி அதை ஆட்ட 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 உள்ளுக்குள்ளே அந்த செலினம் சிறு வாயில் வந்து அதிகமாக அந்த எச்சி உமிழ் நீர் வந்து அதிகமாக சுரந்து அதுக்கப்புறம் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பாலும் சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். இதே மாதிரி நாமளும் நம்மளுடைய சுகர் பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு, அதே மாதிரி நமக்கு நிறைய தடவை அஜீரண கோளாறு வரும். அஜீரண கோளாறு வரும்போது நாம் சாப்பிட்ற மாதிரி வெறும் வாயை மட்டும் மென்னாலே போதும், வெறும் வாயை மட்டும் மென்னம்னா சீக்கிரமாக வந்து நமக்கு செலினம் செரித்து சீக்கிரமாக நம்மளுடைய லிவரில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த சுரப்பி சீக்கிரமாக சுரந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அஜீரண கோளாறு ஏற்படுத்தக்கூடிய அந்த உணவு சீக்கிரமாக ஜீரணமாகும். இதுதான் உண்மையான விஷயம். இப்படி தான் நம்ம குழந்தையாக இருக்கும்போதே இந்த உடலை ஏமாற்றி தேவர்கள் மூலமாக நல்லபடியாக நம்ம உடலை காத்து வந்திருக்கோம். ஆனால் இது எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம் குழந்தையாக இருக்கும்போது இறைவனோட மடியில் இருந்ததுனால இறைவன் மூலியமாக நம்ம நல்லபடியாக எல்லா நல்ல காரியங்களும் செஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு அஜீர்ண கோளாறு வரும்போது குழந்தையாக இருக்கும்போது நாம் பண்ண இந்த ஏமாற்றத்தை நம்ம உடலுக்கு காட்டினோம்னா கண்டிப்பாக நம்ம அஜீர்ண கோளாறு சீக்கிரமாக சரியாயிடும். அஜீர்ண கோளாறு இருக்கும்போது நம்ம வெறும் வாயை மூடிக்கிட்டு மென்னணும். அப்படி மென்னு 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 நம்ம செய்யும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அஜீர்ண கோளாறு எல்லாமே சீக்கிரமாக சரியாகும். இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய குழந்தையின் செயலும் உடலின் ஏமாற்றமும். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.